Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது prawn, அது ரால் எப்படி சுத்தம் பண்றது, clean up பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ரால் ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து அவங்களுக்கு எப்படி clean up பண்றன்னு தெரியாது. நான் அத ரெண்டு மெத்தட்ல சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா, அந்த ராலோட டெயில கட் பண்ணி, ஹெட் கட் பண்ணீங்க. இந்த ஸ்கின், இந்த நடுவில் உள்ள ஸ்கின்னை இப்படி உங்கள் ஹேண்ட்ஸ் மூலமாக இப்படி கைனால் இப்படி இதை கொஞ்சம் தூரம் அப்படி உரிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இதோட டெயில் இருக்குல்ல, இந்த டெயில் அப்படி புல் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரானோட கழிவு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி கைனாலே, உங்களுக்கு விரல் இருந்துச்சுன்னா கைனால் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பின்பக்கம் ஒன்று இருக்கும், நீங்கள் பின்பக்கமாகவோ இல்லைன்னா நீங்கள் அது உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லைட்டாக அப்படி கீறிட்டு இந்த கத்தியை வச்சோ இல்லைன்னா நான் உங்களுக்கு சிசர் மூலமாகவோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது சுத்தமாயிரும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட், ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு கைனால் இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பகுதியை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இதை உரிச்சு இப்படி எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இதை எடுத்ததுக்கப்புறம் இதை புல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இது ஈஸியாக வந்துடும். இந்த பின் பக்கத்தையும் முன் பக்கத்தையும் அதில் உள்ள அந்த கருப்பாக இருக்கிற அந்த ஒரு கழிவை நீங்கள் நீக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த இதோட நரம்போடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மெலிசானது, அதை எடுத்துட்டிங்கன்னா இதுவாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சுலபமான முறையில் எப்படி இந்த ப்ரானை சுத்தம் பண்ணுறேன்னு செய்யலாம். இந்த ப்ரான் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் டிஷ்ஷஸ் செய்யலாம். நீங்கள் என்னோடய ப்ளாக்